ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அஞ்சாவதில் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்த் லெசன் பார்க்குறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பாடத்துக்கு போகலாம். அஞ்சாவதில் இருக்க ஃபோர்த் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்ஃபியர். அட்மாஸ்ஃபியர்னால் என்ன மாணவர்களே? அட்மாஸ்ஃபியர் என்றால் ஒன்றுமே கிடையாது. அட்மாஸ்ஃபியர்னால் வளிமண்டலம். வளிமண்டலம், வளிமண்டலம், வளி என்றால் காற்று, ஓகேங்களா? அட்மாஸ்ஃபியர், வளினா காற்று, காற்று இருக்கக்கூடிய மண்டலம். இப்போ நம்ம இந்த நாலாவது பாடத்தை ஏன் படிக்கணும் அப்படின்ற நோக்கத்தை பார்க்கலாங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலினுடைய நோக்கங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நோ அபவுட் த பயோஸ்பியர். அதாவது பயோ என்றால், பயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோன்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர். பயோ என்றால் உயிர், ஸ்பியர் என்றால் மண்டலம், உயிர் மண்டலம், அதாவது உயிர் கோலம், கோலம்னு கூட சொல்லலாம். ஸ்பியர், ஸ்பியர் என்றால் கோலம், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நோ அபவுட் த பயோஸ்பியர், உயிர்கோளத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல். மாணவர்கள் உயிர்கோளத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல், இது முதலோட முதல் நோக்கம். அடுத்து பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் த அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தை, அதாவது காற்று, காற்றுக்கோளம் அப்படின்னு சொல்லலாம். அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட் அண்ட் கிளவுட்ஸ், பல்வேறு வகையான விண்ட் என்றால் காற்று, மற்றும் கிளவுட்ஸ், கிளவுட்ஸ் என்றால் மேகங்கள், பல்வேறு வகையான மேகங்களை குறித்தும், அடுத்து காற்றுகளை குறித்தும் புரிந்து கொள்ளுதல். இந்த மூன்று விஷயத்துக்காக தான் இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம பயோஸ்பியர்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பயோஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பயோஸ்பியர் அப்படின்னும்போது, நான் சொன்னேன் பயோஸ்பியர் அப்படின்றதுல மொத்தம் நாலு ஸ்பியர் சேர்ந்து இருந்தால் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பயோஸ்பியர். இந்த நாலு ஸ்பியர் மொத்தம், இந்த மூணு ஸ்பியர் சேர்ந்து வர்றது தான் பயோஸ்பியர், ஓகேங்களா? இந்த மூன்று பகுதியும் இணைந்து உருவாகக்கூடியது தான் பயோஸ்பியர். பயோ என்றால் உயிர்கோளம். இந்த உயிர்கோளம் உருவாக வேண்டும் என்றால் என்னென்ன இருக்கணும் பாருங்கள், அட்மாஸ்பியர் இருக்கணும், லித்தோஸ்பியர் இருக்கணும், ஹைட்ரோஸ்பியர் இருக்கணும். அது என்னங்க அட்மாஸ்பியர்? அட்மாஸ்பியர் என்றால் வளிமண்டலம், ஏர், காற்று, காற்று மண்டலம், ஓகேங்களா? லித்தோஸ்பியர், லித்தோஸ்பியர் என்றால் நில மண்டலம் அல்லது பாறைக்கோளம், நிலக்கோளம் அல்லது பாறைக்கோளம் சொல்லலாம். நிலம், நிலம்ன்றது வந்து சாயில், ராக், ராக்ன்றது பாறை, ஓகேங்களா? நிலக்கோளம்னு சொல்லலாம், பாறைக்கோளம்னு சொல்லலாம். இந்த நிலம் அமைந்த பகுதி, காற்று அமைந்த பகுதி. அடுத்து ஹைட்ரோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர்னால் நீர்க்கோளம். அப்போ ஒரு இடத்துல நிலம், நீர், காற்று, இந்த மூன்று இருந்துச்சுன்னா பயோஸ்பியர் ஆகும். பயோஸ்பியர்னா என்ன? உயிர்கோளம், ஓகேங்களா? இந்த பகுதி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கணும்னு வச்சுருக்கேன். நிலம், நிலம், நீர், காற்று, இந்த மூன்று மண்டலமும் இணையும் பொழுது அந்த இடத்துல உயிர் உருவாகிறது. அவ்வாறு உருவாகின்ற உயிருக்கு பேர் பயோஸ்பியர். பாருங்கள், பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் தட் கேன் சப்போர்ட் லைஃப். அதாவது உயிர்கோளம் என்பது பாறைக்கோளம் அல்லது நிலக்கோளம், பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் இவற்றின் இணைந்து உருவாவதற்கு தான் பயோஸ்பியர், உயிர்கோளம் என்ற பெயர். இந்த உயிர்கோளம் உயிர் வாழ துணை புரிகிறது, கேன் சப்போர்ட் லைஃப், ஓகேங்களா? இப்போ லித்தோஸ்பியர், லித்தோஸ்பியர் அப்படின்னா லேண்ட் ஆன் அர்த், நிலப்பகுதி. ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர் ஆன் அர்த், பூமியிலுள்ள தண்ணீர், பூமியிலுள்ள நிலம். அட்மாஸ்பியர், ஏர் ஆன் எர்த், பூமியில் உள்ள காற்று. பயோஸ்பியர், பயோஸ்பியர் என்றால் லைஃப் ஆன் எர்த், லைஃப் என்றால் உயிரினங்கள், லிவ்ஸ், ஓகேங்களா? அப்போ இந்த மூன்று மண்டலங்கள் இணைந்து உயிர்கோளத்தை உருவாக்குகிறது, ஓகேங்களா? அடுத்து நம்ம போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ படமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு அழகாக தெளிவாக புரியுது. பாருங்கள், இந்த மண்டலத்தை பாருங்கள், இதுதான் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ன்றது காற்று நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த காற்று நிறைஞ்சு கீழே பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்பியர் இருக்குது, தண்ணி நிறைந்த ஒரு பகுதி இருக்குது. ஹைட்ரோஸ்பியர் ஒட்டி என்ன இருக்குங்க? லித்தோஸ்பியர் இருக்குது, நிலமும் பாறைகளும் நிறைந்த பகுதி இருக்குது. இந்த மூன்று பகுதியும் நிறைந்த இடத்துக்கு மேலே பாருங்கள், காடுகள் இருக்குது, மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கணும்னா என்ன வேணும்? லித்தோஸ்பியர் வேணும், ஹைட்ரோஸ்பியர் வேணும், அட்மாஸ்பியர் வேணும். இந்த மூணு ஸ்பியரும் ஒரு இடத்துல இருந்தால் தான் பயோஸ்பியர் கிரியேட் ஆகும், ஓகேங்களா? பயோஸ்பியர் தட் சப்போர்ட்ஸ் லைஃப். நம்ம போனதில் பார்த்தோம் பயோஸ்பியர் தட் கேன் சப்போர்ட் லைஃப், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்பியர் பற்றியும் நம்ம சில வார்த்தைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர்,
What is the atmosphere? Atmosphere is the envelope of air around the earth. Atmosphere என்பது அதாவது வளிமண்டலம் என்பது பூமியை சுற்றிலும் காற்று சூழப்பட்டுள்ள பகுதிக்கு வளிமண்டலம் என்று பெயர். Atmosphere is the envelope of air around the earth. ஓகேங்களா? அடுத்து வெதர். இந்த அட்மாஸ்பியரில் வெதர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன வெதர்? இப்போ நம்மளுடைய வெதர் இன்றைக்கி நல்லா இல்லை, ஒரே மழையாக இருக்குது, இன்றைக்கி வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்ற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். என்ன குழந்தைங்களா, நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த வெதர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காலநிலை, அதாவது வெதர் இஸ் அ டே டு டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அட் எனி பிளேஸ் இன் ரிகார்ட்ஸ் டு டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபால். அப்போ எதுவெல்லாம் வந்து இந்த வெதர்ன்ற கான்செப்டுக்குள்ளே வருது? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்பது என்ன? வெப்பநிலை. ப்ரெஷர். ப்ரெஷர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம். ப்ரெஷர்ன்றது என்னது? அழுத்தம். அடுத்து விண்ட். விண்ட் என்றால் காற்று. அடுத்து வந்து பாருங்கள் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். அடுத்து ரெயின்ஃபால். ரெயின்ஃபால் என்றால் ரெயின்ஃபால் என்றால் மழை, மழை அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த விஷயங்கள் வந்து டே டு டே ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? வெதர் இஸ் டே டு டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். அந்த வளிமண்டலத்தில் வானிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு பேர் தான் வெதர். ஓகேங்களா? இது எது இதில் இருக்கும்? டெம்பரேச்சரில் இருக்கும், அதாவது வெப்பநிலையில் இருக்கும். அடுத்து ப்ரெஷர், அழுத்தத்தில் இருக்கும். அடுத்து விண்ட், காற்றோட அளவில் இருக்கும். காற்று அந்த இடத்துல புயல் காற்று வீசலாம், இல்லை தென்றல் வீசலாம், இல்லை சூறாவளி வீசலாம், எது வீசதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டின்ற ஈரப்பதம், காற்றிலுடைய ஈரப்பதம். காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அந்த நல்ல குளிராக இருக்கும். ஈரப்பதம் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா பார்த்தா வெப்பமாக இருக்கும். ரெயின்ஃபால், மழை அளவு, இதெல்லாம் சொல்கிறது தான் வெதர். அடுத்து பாருங்கள் கிளைமேட். கிளைமேட்னா என்ன? கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் ஆஃப் அ வாஸ்ட் ஏரியா ஓவர் மோர் தேன் 30 இயர்ஸ். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 30 வருஷமா. ஓகேங்களா? பொதுவாக சராசரியாக என்ன விதமான வெதர் கண்டிஷன் இருக்கோ அந்த வெதர் கண்டிஷனுக்கு பேர் தான் கிளைமேட் அப்படின்னு பேர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ அடுத்த செக்ஷன் பாருங்கள். அடுத்த செக்ஷன் லெட்டஸ் டு ஆக்டிவிட்டி செக்ஷன். ஆக்டிவிட்டி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டேக் அ பால் அண்ட் த்ரோ இட் அப் இன் த ஏர், அப்சர்வ் த இன்க்ரீஸிங் ஸ்பீட் ஆஃப் த பால் வென் இட் கம்ஸ் டவுன். ஓகே, ஒரு பாலை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வானத்தில் தூக்கி வீசுறீங்க. ஓகேங்களா? தூக்கி வீசணும்னா பால் என்ன பண்ணுங்க, வேகமாக மேலே போகும். போக போக ஹைட் போக போக அதனுடைய வேகம் என்ன ஆகிட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். பட் திருப்பி பால் என்ன ரிட்டர்ன் ஆகும். அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது கீழே வர பாலோட அந்த வேகம் வந்து ஸ்பீட் ஆஃப் த பால் வென் இட் கம்ஸ் டவுன் இன்க்ரீஸிங். டு யூ அப்சர்வ் இட்? நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? டிட் யூ அப்சர்வ் இட்? அப்சர்வ் த இன்க்ரீஸிங் ஸ்பீட் ஆஃப் த பால் வென் இட் கம்ஸ் டவுன். அப்போ கீழே வரும்போது அந்த பாலோட வேகம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஏன் அப்படி அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணம் என்ன? அப்படி காரணம் என்னென்னா புவி ஈர்ப்பு விசை. ஓகேங்களா? புவி ஈர்ப்பு விசை தான் காரணம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்த பகுதி பாருங்கள் சிந்தனை சி திங்க் பார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது புவி ஈர்ப்பு விசை, அதுக்கு வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது சார் ஐசக் நியூட்டன். ஓகேங்களா? திங்க் திங்க் பாருங்கள். வென் இஸ் த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட்டட்? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த நான் வந்து அந்த அடுத்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் கம்போசிஷன் ஆஃப் ஏர். கம்போசிஷன் ஆஃப் ஏர், ஏரில் என்ன இருக்கு? அதாவது வாய் காம்போசிஷன்னா காற்றின் கலவை, காற்றின் கலவை அல்லது வாயுவின் வாயுக்களின் கலவை. எண்ணத்தில் வாயுகளில் என்னென்ன இருக்குது? ஒரு நம்ம காற்று அடிக்கிறோம், பார்த்தா நம்ம காற்று அடிக்குதுன்னு சொல்லிடுறோம். அந்த காற்றுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன வகையான வாயுக்கள் கலந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு காற்று எடுத்தோம்னா பொதுவாக ஆக்சிஜன் 21% இருக்குது, நைட்ரஜன் 78% இருக்குது, அதர் கேஸஸ் 1% இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 21 + 79 99 + 100%. ஓகேங்களா? மொத்தம் 100% காற்றில் 21% காற்று ஆக்சிஜன் இருக்குது, 78% நைட்ரஜன் இருக்குது, அதர் கேஸஸ் 1% இருக்குது. இப்போ நம்ம க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் என்ன இருக்குது? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர்
அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் இன் ஆக்சிஜன்? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர்? 21%. அப்போ நீங்கள் அது கரெக்டாக தெளிவாக இருக்கணும். 21% வந்து ஆக்சிஜன், 78% நைட்ரஜன், அதர் கேஸஸ் சொல்லணும். இப்போ அதர் கேஸஸ் அப்படின்னும் போது என்னென்ன அதர் கேஸஸ் இருக்குன்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு, நம்ம அதை பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், ஜெனான், மீத்தேன், இதெல்லாம் அதர் கேஸஸ். இந்த அதர் கேஸஸ் தான் வந்து 1% இருக்குது, ஓகேங்களா. இப்போ அட்மாஸ்ஃபரிக் லேயர்ஸ், அட்மாஸ்ஃபரிக் லேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளிமண்டல அடுக்கு. வளிமண்டல அடுக்கு நம்ம பார்த்தோம், பயோஸ்ஃபியர் இருக்கணும்னா, பயோஸ்ஃபியர் இருக்கணும்னா நமக்கு வந்து என்ன வேணுங்க, லித்தோஸ்ஃபியர் இருக்கணும், ஹைட்ரோஸ்ஃபியர் இருக்கணும், அட்மாஸ்ஃபியர் இருக்கணும். இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய லேயர்ஸை தான் நம்ம போகிறோம், அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அட்மாஸ்ஃபியரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அடுக்குகள் இருக்குன்னா, 5 types ஆஃப் லேயர்ஸ் ஆர் தேர் இன் அட்மாஸ்ஃபியர். ஓகே, வி நோ தட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ் த நியர் த எர்த் அண்ட் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ ஹையர். நம்ம இப்போ கொண்டாந்து முன்னாடி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரு பால் எடுத்து வானத்துக்கு தூரம் வீசினோம்னா அந்த வானத்துக்கு போன பால் என்ன ஆகுங்க, தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கும். மேலே போக 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 அதனுடைய வேகம் குறைஞ்சிட்டு திருப்பி கீழே இறங்க 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 அதனுடைய வேகம் அதிகரிக்கும். அப்படி அதிகரித்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வி நோ தட், அதான் சொல்கிறாங்க, வி நோ தட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ் நியர் த எர்த் அண்ட் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ ஹையர். புரியுதா மாணவர்களே? புவி ஈர்ப்பு விசை, புவி கரிகள் மிக அதிகமாகவும் புவியை விட்டு செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படுகிறது, ஓகேங்களா. ஆஸ் அ ரிசல்ட் த டென்சிட்டி ஆஃப் ஏர் ஆல்சோ டிஃபர்ஸ் அண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் 5 layers கால்ட் ட்ரோபோஸ்பியர், ஸ்டெட்டோஸ்பியர், மிசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ட்ராப்போஸ்பியர், ட்ராப்போஸ்பியர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பியர். ஆல் வெதர் சேஞ்சஸ் அக்கர் இன் த ட்ரோபோஸ்பியர். எல்லா காலநிலை மாற்றங்களும் எங்கே நடைபெறுகிறதுனா ட்ரோபோஸ்பியரில் தான் ஏற்படுது. இந்த ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்ட் மெட்டீரியாலஜி, ஓகேங்களா. மெட்டீரியாலஜி அப்படின்னா வானிலை இயல் அப்படின்னு அர்த்தம். வானிலையை பற்றி, ஸ்டடி ஆஃப் வெதர், வெதர்னா காலநிலை, காலநிலையை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் வானிலை இயல், மெட்டீரியாலஜி என்று பெயர், ஓகேங்களா. சரி, இப்போ இந்த காலநிலை, அதாவது இந்த கிளைமேட் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்களா, இந்த கிளைமேட்ன்ற வேர்டு எங்கேருந்து டெரைவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வேர்டு கிளைமேட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் கால்டு கிளிம்மா. கிளிம்மா, கிளிம்மான்ற வேர்டிலிருந்து தான், கிளிம்மான்ற கிரீக் வேர்டிலேருந்து தான் அந்த கிளைமேட்ன்ற வேர்டு டிரைவ் ஆயிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு. எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு கிளைமேட்ன்ற வேர்டு? கிளிம்மான்ற வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா, அட்மாஸ்ஃபியரில் வந்து 5 layers இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். என்னென்ன லேயர்ஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், மீசோஸ்ஃபியர், தெர்மோஸ்ஃபியர், எக்ஸோஸ்ஃபியர், ஓகேங்களா. இப்போ இந்த 5 ஸ்பியரையும் நம்ம இப்போ படத்தில் பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிறது பேர் என்னென்னா ட்ரோபோஸ்ஃபியர். எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிறது பேர் என்ன? ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், மீசோஸ்ஃபியர், தெர்மோஸ்ஃபியர், எக்ஸோஸ்ஃபியர். இந்த ஸ்பியர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஏன்னா இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு வானிலையில் கிளைமேட்டில் சேஞ்சஸாக மாறுது, ஓகேங்களா. இப்போ அட்மாஸ்பரிக் லேயர் பார்த்துறோம். இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே, வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டேன்னா March 23rd, ஓகேங்களா. மார்ச் மாதம் 23rd உலக காலநிலை தினம். அடுத்து வேர்ல்டு ஓசோன் டே, உலக ஓசோன் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16, ஓகேங்களா. இப்போ இந்த 2 dates உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டேட் சொன்னேன், அது என்ன டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். என்னது? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, வேர்ல்டு என்விரான்மெண்ட், உலக சூழ்நிலையியல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே, உலக மெட்டீரியாலஜிக்கல்னால் என்னன்னு சொன்னாங்க, உலக காலநிலை அல்லது வானிலை நாள், ஓகேங்களா. அடுத்து வேர்ல்டு ஓசோன் டே, உலக ஓசோன் தினம், March 23rd, September 16. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள். திங்க் பார்ட் கொடுத்துருக்காங்க. திங்க் பார்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்ஹீட், செல்சியஸ் and Kelvin are the unit used to measure the temperature. ஒரு வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட். என்ன அது? ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் ஆர் த யூனிட்ஸ் யூஸ் டு மெஷர், அலகுகள்
இது அளக்கிறதுக்கு மெஷர் த டெம்பரேச்சர் வெப்பநிலை அளக்கிறதுக்கு ஃபாரன் ஹீட் செல்சியஸ் கெல்வின்லாம் பயன்படுது. ஓகேங்களா? சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கெல்வின் ஆர் த யூனிட்ஸ் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஆக்டிவிட்டியில் பாருங்கள், ஆக்டிவிட்டியில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ். இப்போ ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, கார்பன் டை ஆக்சைடோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஓசோனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த மூணு வாயுமே நமக்கு உதவுது. ஆக்சிஜன் பாருங்கள், டு ப்ரீத், நம்ம சுவாசிக்கணும்னா ஆக்சிஜன் தேவை. கார்பன் டை ஆக்சைட் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை நடைபெறணும். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடைபெற்றாதான் அது தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கொள்ளும். அப்படி நடக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக தேவை. அப்போ ஓசோன், ஓசோன் வந்து ப்ரொடெக்ட் ஃப்ரம் யூவி ரேஸ், நம்மளை வந்து புரோதா கதிர்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுல ஓசோன் லேயர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த வேர்ல்டு, இப்போ நம்ம மூணு டேஸ் பார்த்தோம்னா அவருக்கு, இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே இப்போ March 23, அடுத்து வேர்ல்டு ஓசன் டே September 16, அதே மாதிரி வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே பார்த்திங்கன்னா June 5, என்னதுங்க June 5 அப்போ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. இந்த மூணு டேஸ்ஸு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம், சோலார் ரேடியேஷன். ஓகேங்களா? சூரிய கதிர் வீச்சு, சோலார் ரேடியேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரிய குடும்பத்தை, சூரிய குடும்பம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எது என்னங்க, சோலார் ஃபேமிலி. இந்த சோலார் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா 8 கோல்ஸ் இருக்கு, 8 கோள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சோலார் சன்லேருந்து என்ன வருதுங்க நமக்கு, ரேடியேஷன் வருது. அந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆபத்து ஏற்படும். அதில் டைரக்ஷன் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா கம்பல்சரி நம்ம கேன்சர்லாம் வரும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். த சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லைஃப் டு ஆல் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் அல்லது கோள்களுக்கும் ஒரே ஒரு சோர்ஸ், லைட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா சன்னு தாங்க. ஓகேங்களா? அடுத்து, த லேண்ட் வாட்டர் ஏர் இன் அவர் பிளானட்ஸ் ரிசீவ் ஹீட் ஃப்ரம் த சன். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நிலம், அடுத்து நீர், காற்று, இது எல்லாமே எங்கேருந்தால் வெப்பத்தை பெறுதுன்னா சன்லேருந்தால் வெப்பத்தை பெறுது. த எர்த் ரிசீவ்ஸ் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன், இட் இஸ் கால்டு சோலார் ரேடியேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த சூரிய ஒளின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரேடியேஷன் மாதிரி வருதுங்க. அப்போ அந்த ரேடியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு வந்து அந்த ஹீட் எனர்ஜியை தருது. ஓகேங்களா? த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இப்போ பாருங்கள், பச்சை குடில் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு தமிழில் சொல்லுவாங்க, பச்சை வீடு விளைவு, எஃபெக்ட்னா விளைவு. இப்போ பாருங்கள், சன்லைட் ஃபாலிங் ஆன் த எர்த் இஸ் ரிஃப்ளெக்டட், CO2 அண்ட் அதர் கேசஸ் இன் த அட்மாஸ்ஃபியர் ட்ராப் ஹீட் அண்ட் கீப்பிங் த எர்த் வார்ம். இப்போ என்னென்னா, இப்போ சூரியன்லேருந்து பார்த்திங்கன்னா, இந்த நல்ல இந்த படத்தை பாருங்கள், சன்லேருந்து என்ன ரேடியேஷன் வருது பூமிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. இப்போ பூமியை சுற்றி நம்ம என்ன இருக்குது, அட்மாஸ்ஃபியர் இருக்குது. இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ட்ரோபோஸ்ஃபியர், லித்தோஸ்ஃபியர் இப்படின்னு ஒரு 5 லேயர்ஸாக இருக்குது. எக்ஸோஸ்ஃபியர் 5 லேயர்ஸாக இருக்குது, உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஹீட்டு இப்படி உள்ளே வந்த உடனே, உள்ளே வந்த ஹீட்டு திருப்பி ரிட்டன் ஆகி வெளியே போகாமல் என்ன பண்ணுதுங்க, இந்த CO2 அண்ட் அதர் கேசஸ் இந்த அட்மாஸ்ஃபியரில் வந்து ட்ராப் பண்ணுது. இப்படி ட்ராப் பண்ணுறனால உள்ளே வந்த ஹீட்டு வெளியே போகாது, இப்படி உள்ளேயே இருக்கும். அதனால் பூமி வந்து சூடாது, கீப்பிங் த எர்த் வார்ம். இந்த எஃபெக்ட் பேர் தான் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த இடத்துக்கு பேர் தான் என்னதுங்க, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்னால தான் கார்பன் டை ஆக்சைடை வந்து வளிமண்டலத்தில் அதிகமாக கலக்கக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறாங்க, அதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துகிறாங்க, தொழிற்சாலைகளை குறைக்கிறாங்க, அனல் மின் நிலையங்களை குறைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, CO2 வந்து அதிகமாக நம்ம அட்மாஸ்ஃபியரில் கலக்கக்கூடாது. அப்படி கலந்தால் என்ன ஆகுங்க, ஹீட்டு வந்து அதிகமாகும். ஹீட் அதிகமான என்ன ஆகுங்க, பனிப்பாறைகள்லாம் உருகாருங்க. பனிப்பாறைகள்லாம் உருகினா என்ன ஆகுங்க, நம்மளுடைய கடல் மட்டம் உயர்ந்த கடல் மட்டத்தில் கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நகரங்கள் மூழ்கும். அப்போது குளோபல் வார்மிங்கை உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். அப்போ CO2 அளவை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் மரங்களை நம்ம வந்து அதிகமாக வளர்க்கணும் சொல்கிறாங்க. மரங்களை நம்ம அதிகமாக வளர்க்கும்போது என்னாங்க, மரங்கள் ஒளிச்சக்கைக்காக CO2வை எடுத்துக்கும். அப்படி எடுக்கும்போது அது பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட். இப்போ கிளைமேட் அப்படின்னா காலநிலை, காலநிலையுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லலாம், எலிமெண்ட்ஸ் அல்லது கூறுகள். என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்னா வெப்பம், ப்ரெஷர்னா அழுத்தம், விண்டுனா காற்று, கிளவுட்ஸ்னா மேகம், ரெயின்ஃபால்னா மழைப்பொழிவு. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பாருங்கள், லேண்ட் கண்டக்ஷன். லேண்ட் கண்டக்ஷன்னா கண்டக்ஷன்னா கடத்துறது, கடத்துறதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்படுறதுக்கு விதம் கண்டக்டர்னு சொல்லுவாங்க, கண்டக்டர் நடத்துது, லேண்ட் கண்டக்ஷன். அடுத்து பாருங்கள் வாட்டர் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா ஆவியாகுதுங்க, நீர் வந்து ஆவியாகும். அடுத்து பாருங்கள் அட்மாஸ்ஃபியர். அட்மாஸ்ஃபியர்னது வளிமண்டலம். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், அதாவது டெரஸ்ட்ரியல் அப்படின்றது நிலத்தை குறிக்கிறது, ரேடியேஷன்றது கதிர்வீச்சு குறிக்கிறது, நில கதிர்வீச்சு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் த ஹேர்த் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட் த சன்ரேஸ். பூமிக்கு சூரியன்றது ஒரு கதிர்வீச்சை எதிரொலிக்கக்கூடிய திறன் இருக்குது. ஓகேங்களா? த டெம்பரேச்சர் இஸ் நாட் சேம் எவ்ரிவேர். அப்போ ஆனால் இந்த அந்த வெப்பநிலை, டெம்பரேச்சர்ன்ற அந்த வெப்பநிலை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. வேறு லேட்டிடியூட் ஆல்டிடியூட், லேட்டிடியூட் ஆல்டிடியூட்னு அட்சரேகை தீர்க்கரேகை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அட்சரேகை தீர்க்கரேகை, அந்த லேட்டிடியூட் ஆல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பொசிஷன் ஆஃப் த மவுண்டெயின்ஸ், மலையினுடைய அமைப்பு, ஆர் சம் ஆஃப் த ஃபேக்டர் த டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளேஸ். ஒரு இடத்தோட வெப்பநிலையை வந்து அதனுடைய லேட்டிடியூடு ஆல்டிடியூடு, அது கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது மலையில் பொசிஷன் ஆஃப் த மவுண்டெயின், அந்த மலையோடைய அமைவிடும், இப்படி பல காரணிகள் வந்து அந்த இடத்தினுடைய டெம்பரேச்சரை நிர்ணயிக்குது. ஓகேங்களா? லெட்டஸ் ஸ்னோ பகுதி பார்க்கலாம். இப்போ லெட்டஸ் ஸ்னோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா த இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் ஹரிசாண்டலி ஆன் அர்த் சர்ஃபேஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆர் கால்ட் லேட்டிடியூட். அதாவது அட்சரேகை லேட்டிடியூட் லாங்கிடியூட், லேட்டிடியூட் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அட்சரேகைன்னு சொல்கிறாங்க. இந்த அட்சரேகை அப்படின்னா ஒரு கற்பனை கோடு, இஸ் இமேஜினரி லைன், பூமி மேலே இமேஜினரியாக வெஸ்ட்லேருந்து மேற்கு பகுதியிலேருந்து கிழக்கு பக்கமாக வரையப்பட்டுள்ள கோடுகள், அந்த கோடுகள் ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்காங்க, வெர்டிகலுங்க, ஹரிசாண்டல்னா படுக்கை கோடுகள், படுக்கை கோடுகள் வந்து வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் தான் லேட்டிடியூடு. அடுத்து பாருங்கள் த இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் வெர்டிக்கலி ஆன் த எர்த் எர்த் சர்ஃபேஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத், வடபுறத்துலேருந்து தென்புறமாக வெர்டிக்கல்னால் குறுக்குன்னு எடுக்குமா, குறுக்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகளுக்கு பேர் லாங்கிடியூட்ஸ், அட்சரேகை தீர்க்கரேகை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் லேட்டிடியூட் ஆல்டிடியூட், லேட்டிடியூட்னா நம்ம என்ன சொன்னோம், அச்சம், ஆல்டிடியூட்னா உயரம். ஓகேங்களா? இப்போ அந்த லேட்டிடியூட்ஸும் அந்த லாங்கிடியூடும் எதுக்கு வரைகிறாங்க அப்படின்னா ஹெல்ப்ஸ் அஸ் டு லொக்கேட் த பிளேஸ் கரெக்ட்லி, பூமியில் இந்த இடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா பூமியில் இதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்ல முடியும். இப்போ ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் இருக்கா, ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஜிபிஎஸ்லாம் இந்த லேட்டிடியூட் ஆல்டிடியூடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய சேட்டலைட்ஸை கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம பெரிய கிளாஸில் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா? நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் வெர்டிக்கலாக, வெஸ்ட் டு ஈஸ்ட் ஹரிசாண்டலாக வரைஞ்ச இமேஜின் லைன்ஸ் லேட்டிடியூட், நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி வெர்டிக்கலாக வரையப்பட்ட இமேஜின் லைன்ஸ் வந்து லாங்கிடியூட். அவ்வளோதான் மாணவர்களே, ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம ஹீட் ஜோன் ஆஃப் த எர்த், எப்படி ஹீட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்கள், நல்ல சிகப்பாக இருக்குது. அப்படி சிகப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தங்க, டேஞ்சரு, டேஞ்சர்னா என்ன அர்த்தம், வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ டொரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிட்ஜு ஜோன், அதாவது வெப்பமண்டலம், டொரிஜ்டு ஜோன்னா வெப்பமண்டலம், டொரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன்னா மித வெப்பம், அப்படியே மாடரேட்டாக இருக்குது, ஃப்ரிட்ஜுடுன்னா குளிர் மண்டலம், குளிர் மண்டலம், மித வெப்பமண்டலம், வெப்பமண்டலம். இதே தான் கீழே பாருங்கள், 0 23 and half, 66 and half, இது சவுத்து, இது நார்த்து. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மண்டலங்களை பார்த்துட்டோம். இந்த மண்டலம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது 0 to 23, நார்த்தில் இருக்கிறது
டொரிட் ஜோன், அடுத்த 23.5 to 66.5 நார்த்தில் இருக்கிறது டெம்பரேட் ஜோன், 66.5 நார்த்துலேருந்து 90 degrees நார்த்து வரைக்கும் இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன். அதே மாதிரி தான் கீழே டொரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், அடுத்து ஃப்ரிட்ஜிட் ஜோன். சரி, இப்போ பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கலாம், ஒய் டஸ் ஹீட் வேரி ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். ஏன் வந்து வெப்பநிலை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாற்றம் ஏற்படுது? உங்களுக்கு தெரியும் பூமியானது 23 degrees சாஞ்சு, 23.5 ஆக்சஸில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சாஞ்சு தான் என்ன ஆகிட்டுருக்கு, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. சன்னோட ரேஸ் வந்து பூமி மேலே படும்போது அது அப்படியே பூமி தன்னைத்தானே அப்படியே சுத்தம் போது, சூரியன் உதிக்கும் போது நம்ம குறைவாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மத்தியான நேரத்தில் அதோடய வெயில் வந்து ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி சாயந்தரத்தில் என்ன ஆயிடுதுங்க, குறையுது. அப்போ அந்த பூமியினுடைய சுழற்சி தான் அதுக்கு முக்கியமான காரணம். அதுதான் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சன்ரேஸ். அதாவது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரிய கதிர்கள். சூரிய கதிர்களுடைய காரணம் தான் காலை முதல் மாலை வரை வெப்பம் வேறுபடுவதற்கான காரணம். The land is divided into various heat zone according to the fall of the sun rays on the surface of the earth. அப்போ பூமியானது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹீட் ஜோனாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹீட் ஜோன் தான் இப்போ நம்ம பார்த்தோம், டொரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிட்ஜிட் ஜோன். ஓகேங்களா, இப்போ த லேண்ட் இஸ் டிவைட் டு வேரியஸ் ஹீட் ஜோன் அக்கார்டிங் டு த ஃபால் ஆஃப் த சன் ரேஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் படுவதின் அடிப்படையில் பூமியின் நிலப்பகுதியானது பல்வேறு வெப்ப மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ட்ராப்பிக்கல் அதாவது டொரிட் ஜோன், அடுத்து டெம்பரேட் ஜோன், அடுத்து ஃப்ரிட்ஜிட் ஜோன். இப்போ நம்ம சொன்னதை தான் திருப்பி வேர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, த ஜோன் பிட்வீன் த ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ட்ராஃபிக் ஆஃப் Capricorn is called tropical or torrid zone where the sun rays fall vertically. ஏன் இந்த torrid zone-ல அதாவது tropical zone-ல வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குன்னா, சன்னோட ரேஸ் வந்து எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலாக இருக்கும். அப்போ ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர், ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர்னு என்ன, கடக ரேகை, மகர ரேகை. ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர், கேன்சர்ன்றா மகரம், மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அந்த ரேகையோட பேர் மகர ரேகை. ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரிகான், கேப்ரிகான்ன்றது என்ன, கட்டக ரேகை. தமிழில் அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த ரேகை. அதாவது நம்ம இதுக்கு பூமியை சுற்றி மேற்கு கிழக்காக வெஸ்ட் டு ஈஸ்டில் ஹரிசாண்டலில் வரையக்கூடிய கற்பனை கோட்டுக்கு பேர் லேட்டிடியூட் அப்படின்னு போட்டிருந்தோம் பார்த்திங்களா. அந்த லேட்டிடியூடில் இருக்கக்கூடிய அந்த கோடு தான் பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் ஆஃப் கேன்சரும் ட்ராஃபிக் ஆஃப் காப்ரிகானும். இதுக்கு பேர் வந்து மகர ரேகை, இதுக்கு பேர் வந்து கடக ரேகை. ஓகேங்களா, இந்த ரேகைக்கு இடைப்பட்ட பகுதி தான் ட்ராஃபிக்கல் ஜோன் அல்லது டொரிட் ஜோன். அடுத்து பாருங்கள், ஏன் இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, சன்ரேஸ் ஃபால் வெர்டிக்கலி, ரொம்ப செங்குத்தாக சூரிய கதிர்கள் விழுகிறது. த ஜோன் பிட்வீன் த 23.5 நார்த் டு 66.5 லேட்டிடியூட் அண்ட் 23.5 south and 66.5 south லேட்டிடியூட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கும், ரே வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது ரொம்ப ஈஸி மாணவர்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து வெர்டிக்கலியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ரேஸாக இருக்குது. ஓகேங்களா, வெர்டிக்கலாக இருக்குது, இங்கே ஸ்லாண்டிங்காக இருக்குது. வெர்டிக்கலாக இருக்கனால இதுக்கு பேர் டொரிட் ஜோன், ஸ்லாண்டிங்காக இருக்கிற டெம்பரேட் ஜோன். அடுத்து பாருங்கள் லாஸ்ட் ஜோன் அப்படின்னா, ஜோன் விச் ரிசீவ் த எக்ஸ்ட்ரீம் ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்லாண்டிங்காக. இப்போ சப்போஸ் அதனுடைய அந்த இது வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்லாண்டிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த இடத்துல வெப்பநிலை எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர், அப்போ ரொம்ப கம்மியான வெப்பநிலை தான் இருக்கும். அதுக்கு ஆளுக்கு ஃப்ரிட்ஜிடு ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த மூணு ஜோனையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்து டெம்பரேச்சர் பார்த்தோம். இப்போ நம்ம பாருங்கள் டெம்பரேச்சர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ப்ரெஷர் பார்க்கலாங்களா, இப்போ பாருங்கள் அடுத்து ப்ரெஷர் பார்க்கலாம். ப்ரெஷர், வென் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்,
when the temperature increases pressure decreases when the temperature decreases pressure increases அதாவது வெப்பநிலை அதிகரிச்சனா அழுத்தம் வெப்பநிலை அதிகரிச்சா அழுத்தம் குறையும் வெப்பநிலை குறஞ்சிச்சுனா அழுத்தம் அதிகரிக்கும் இதுதான் கான்செப்ட்ங்க இப்போ இந்த அழுத்தத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவு எது அப்படினு பாத்தீங்கன்னா பாராமணி பாரோமீட்டர் அப்படினு சொல்றாங்க அதாவது அழுத்தத்தை அளக்கக்கூடிய அளவு வந்து பாரோமீட்டர் இப்போ நம்ம ஒரு கடையில் போய் சுகர் ஏதோ ஒன்று வாங்குறோன்னா நம்ம கிலோகிராமில் கால்குலேட் பண்ணுறோம் துணி வாங்கினா மீட்டரில் கால்குலேட் பண்ணுறோம் மில்க் வாங்கினா லிட்டரில் கால்குலேட் பண்ணுறோம் அது மாதிரி அழுத்தத்தையும் அளக்க முடியும் அப்போ அழுத்தத்தை அளக்கக்கூடிய அளவு அளவு அந்த கருவிக்கு பேர் என்ன பாரோமீட்டர் ஓகேங்களா இந்த பாருங்கள் இதுதான் பாரோமீட்டர் இது வந்து பாராமணின்னு தமிழில் சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா அழுத்தம் ப்ரெஷரை அழுக்கிறதுக்கு பயன்படுது த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் த விண்ட் காற்றினுடைய அழுத்தத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி தான் பாரோமீட்டர் த ஆவரேஜ் ப்ரெஷர் ஆஃப் த விண்ட் அட் சி லெவல் கடல் மட்டத்தில் சராசரியாக காற்றினுடைய அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னா 1013 millibar இது ஒன் மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து நம்ம போகலாம் அடுத்து பாருங்கள் அனிமோமீட்டர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் த விண்ட் காற்றினுடைய வேகத்தை காற்றினுடைய அழுத்தத்தை அணுக்க பாரோமீட்டரு காற்றினுடைய வேகத்தை அணுகுது அனிமோமீட்டர் ஓகேங்களா இதுதான் அனிமோமீட்டர் இதை வச்சோம்னா காற்று எவ்வளோ வேகமாக வீசுது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து விண்டு வேன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் காற்று எந்த திசையில் அடிக்குது அப்படின்னு பார்க்குறது விண்டு வேன் காற்று எந்த திசையில் அடிக்குதுன்றது விண்டு வேனும் காற்றினுடைய வேகத்தை அளக்கிறதுக்கு அனிமோமீட்டரும் காற்றினுடைய அழுத்தத்தை அளக்கிறது பாரோமீட்டரும் பயன்படுது த ஆவரேஜ் ப்ரெஷர் ஆஃப் விண்ட் அட் சி லெவல் வந்து 1013 millibar ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம் இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுன்றது என்னது விண்டை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் பார்த்துட்டோம் ப்ரெஷர் பார்த்துட்டோம் இப்போ தேர்டாக இருக்கக்கூடியது விண்டு பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள் த ஏர் விச் மூவ்ஸ் ஹரிசாண்டலி ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியா இஸ் கால்டு விண்ட் அதாவது ஒரு காற்றானது ரொம்பவும் அழுத்தமான பகுதியிலேருந்து ஹரிசாண்டல் என்றால் வந்து படுக்கை கிடைமட்டமாக வெர்டிக்கல்னா உங்களுக்கு தெரியும் குறுக்கா போகிறது இது ஹரிசாண்டலாக படுக்கை ரீதியாக படுக்கை கிடைமட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிசாண்டல் அப்படின்னா கிடைமட்டம்ன்றது நீங்கள் எப்படி ஹரிசாண்டல் நீங்கள் கையை சூரியனை நோக்கி நீட்டுறீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு பேர் ஹரிசாண்டல் அதே உங்கள் கையை வானத்தை நோக்கி தீர்க்குன்னா அது வெர்டிக்கல் ஓகேங்களா உங்கள் கையை சூரியனை நோக்கி நீட்டுனீங்கன்னா அது ஹரிசாண்டல் அவங்க இந்த பாருங்கள் இந்த ஹரிசாண்டல்ன்றதுன்றது தான் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் ஹரிசாண்டல்ன்றது ஒன்றும் கிடையாது ஹரிசாண்டல்ன்றது உங்கள் கையை நீங்கள் சூரியனை நோக்கி நீட்டினீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஆன்லைன் கிளாஸாக இருக்குது இதில் வந்து நம்ம நீட்ட முடியாது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் கையை வந்து நீங்கள் உங்கள் சூரியனை நோக்கியோ இல்லை உங்கள் ஏதோ ஒரு பொருளை நோக்கி நீட்டுறீங்க அப்படின்னா அது ஹரிசாண்டல் அதே நீங்கள் வானத்தை நோக்கி நீட்டினீங்கன்னு வச்சிங்களேன் அது வெர்டிக்கல் பொசிஷன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஏர் நெவர் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் காற்று எப்பவுமே ஒரே பக்கத்தில் போகாதுங்க இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் டைம் டு டைம் அது இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் அதனுடைய திசையை வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும் திஸ் இஸ் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் ஏன்னா பூமி சுழட்டு வச்சிருக்கு பூமின்றது ஒரு ஸ்டேபிளாக கிடையாது பூமி வந்து சுழண்டு கொண்டு இருக்கிறது அப்படி சுழண்டு கொண்டு இருக்கும்போது அந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பல காரணத்தால் காற்றானது பல்வேறு திசைகளில் என்ன ஆகும் நகர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ காற்றை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் விண்வெல்லாம் பார்த்துருப்பீங்க விண்ட் எனர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் வடிவம் தான் காற்றாற்றல் விண்ட் எனர்ஜி இப்போ இந்த காற்றாற்றல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் டர்பைன்ஸ் கன்வர்ஸ் த கைனட்டிக் எனர்ஜி அப்போ காற்று விண்ட் டர்பைன்ஸ் காற்றுக்கலன்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இயக்க ஆற்றலை கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலை எந்திர ஆற்றலாக மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றுது ஓகேங்களா இயக்க எனர்ஜி இயக்க ஆற்றல் கைனட்டிக் எனர்ஜினா இயக்க ஆற்றலை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது மெக்கானிக்கல் எனர்ஜினா மெக்கானிக்கல் அப்படின்னா எந்திர ஆற்றலாக மாற்றுறது ஏ ஜெனரேட்டர் கேன் கன்வெர்ட் த மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்புறம் அந்த இயந்திர ஆற்றல்
என்ன ஆகுது, மின்னாற்றலாக மாற்றப்படுது. இப்போ இந்த விண்மீனில் நம்ம பார்க்கலாம், பாருங்கள் இந்த விண்மீல் இருக்குது. இப்போ காற்று வந்து அடிக்கும்போது என்ன ஆகுங்க, இந்த கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் அப்படின்றனால அப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி இது சுத்தக்கூடிய இயந்திர ஆற்றலாக மாறுது. ஓகேங்களா, இங்கே காற்று வருது, காற்று வரும்போது காற்றுன்றது ஒரு இயக்க ஆற்றல் போய் இதை சுற்றி இயந்திர ஆற்றலாக மாறுது. இந்த இயந்திர ஆற்றல் என்ன பண்ணுது, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டர் இருக்கும், அந்த ஜெனரேட்டரை வந்து இயக்கும்போது இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்ன ஆயிடுது, கரண்ட் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நேராக போயிட்டு சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் விண்ட்மில்லோட கான்செப்ட். கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் இன்டு ஏ மெக்கானிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி சேஞ்ச் இன்டு ஏ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, இப்போ நம்ம லூ விண்ட், விண்டில் இருக்கக்கூடிய ஒரு வகை தான் லூ காற்று. இந்த லூ காற்றுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலேருந்து வீசக்கூடிய ஒரு வலிமையான காற்று தான் இந்த லூ காற்று. பொதுவாக இந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மே ஜூன் மாதங்களில் வலுவாக வீசுதும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். லூ இஸ் அ ஸ்ட்ராங் டஸ்டி ஹாட் அண்ட் ட்ரை சம்மர் விண்ட் விச் ப்ளோஸ் ஓவர் த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா டூரிங் த மந்த்ஸ் ஆஃப் மே அண்ட் ஜூன். ஓகேங்களா, லூ என்பது மிகவும் வலிமையான தூசு படிந்த ஹாட் வெப்பம் மிகுந்த அல்லது மற்றும் ஈரப்பதமற்ற ஒரு கோடை காற்று. அது எப்போ வீசும், அப்படி எங்கே வீசுது பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா. இது நார்த் வெஸ்ட்டு, இது நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட்டு இந்த இந்த மேப்போட இந்த கார்னரில் வரும். இது நார்த் வெஸ்ட் சைட்லேருந்து வீசக்கூடியது. எந்த மாதம் வீசும் அப்படி பார்த்தீங்கன்னா மே மற்றும் ஜூனில் வீசும். ஓகேங்களா, லூ விண்டை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டு, பல்வேறு வகையான காற்றுகளை பற்றி பார்க்கலாம். காற்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா கோல் காற்று, பருவ காற்று அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. இப்போ கோல் காற்று, அடுத்து வந்து கோல் காற்று, கடல் காற்று, நிலக்காற்று, உள்ளூர் காற்று, இப்படி நிறைய காற்று இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கோல் காற்று, பிளான்டரி விண்டு என்னன்னு பார்க்கலாம். த விண்ட் ப்ளோஸ் இன் த சேம் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர், ஒரு வருஷம் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே திசையில் வீசி கொண்டு இருந்தால், ஆண்டு முழுதும் ஒரே திசையில் வீசி கொண்டு, அதுக்கு அந்த மாதிரி விண்டுக்கு வந்து பிளான்டரி விண்ட், கோல் காற்று அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள் பருவக்காற்று, மான்சூன்னாவே பருவம், அந்த டைமில் மட்டும்தான் வீசுங்க. அப்போ பாருங்கள் இந்த வேர்டு மான்சூன் இஸ் டிரைவ்ட் வந்து அரபிக் டேர்ம் மாசிம் விச் மீன்ஸ் சீசன் என்றால் பருவம். மான்சூன் விண்டு இஸ் அ சீசனல் விண்டு, அது வந்து ஒரு பருவத்தில் அந்த டைமில் மட்டும் வீசுங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பருவக்காற்றுகள் ரெண்டு வகையாக இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு, சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு பருவ காற்று. அடுத்து நார்த் ஈஸ்ட் விண்டுனா வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேங்களா, இந்த ரெண்டு காற்றுகள் இந்தியாவில் இருக்குது. அப்போ பாருங்கள் இப்போ காற்று வீசும்போது பாருங்கள் இப்போ அப்படியே செடி மரங்கள்லாம் எப்படி அசையுது பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு காற்றினுடைய டைரக்ஷன் படம் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பாருங்கள், சவுத்து வெஸ்ட் மான்சூனோட விண்டு, சவுத்து வெஸ்ட்டு, இது சவுத், இது வந்து இது சவுத் சைடு, இது வெஸ்ட்டு. ஓகேங்களா, இது ஈஸ்ட்டு, நார்த்து, இந்த நார்த்து ஈஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு. ஓகேங்களா, சவுத் வெஸ்ட் இந்த இடம் வருது பாருங்கள், இதுதான் சவுத்து பக்கம், இது வெஸ்ட்டு, இது நார்த்து பக்கம், இது ஈஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை நல்லா பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்கள் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட், சவுத் வெஸ்ட்டுன்ற இந்த பகுதி, அப்போ இந்த இடத்துலேருந்து வருது பாருங்கள். இந்த காற்று இப்படி போய் இப்படி போகுது. அப்போ இந்த காற்றோட திசை வந்து இந்த பக்கம்ந்து போகுது. அதே பாருங்கள் நார்த் ஈஸ்ட்னா நார்த்து ஈஸ்ட் இந்த பகுதி. ஓகேங்களா, நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து, நார்த் ஈஸ்ட்னு பாருங்கள், இந்த இதில் தான் நார்த் ஈஸ்ட், இந்த பகுதி தான், இங்கேருந்து காற்று வந்து இப்படி போகுது. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் நார்த் ஈஸ்ட் விண்டில் தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை வரும். சவுத் ஈஸ்ட் விண்டில் வந்து காற்று வந்து நேராக இப்படி போயிடும், இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அந்த காற்றை வந்து மறைச்சிரும். அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது பார்க்கலாம். இப்போ இந்த விண்டு வந்து இப்படி போகுது.
ஓகேங்களா. இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டோட படம், இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டோட படம். இந்த படத்தை நல்லா பார்த்துங்க. இந்த படத்தை நீங்கள் வந்து மேப் வாங்கி என்ன பண்ணுங்கள், 3 times 4 times இது வந்து போட்டு பாருங்கள் மாணவர்களே. நான் பாடம் நடத்தும் போது யூடியூப் பார்க்கும்போது கம்பல்சரி உங்கள் கையில் நோட் இருக்கணும், புக் இருக்கணும். சும்மா பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மாணவர்களே, உங்கள் மனதில் பதிவே பதியாது. நீங்கள் அந்த நோட்டை வச்சு நீங்கள் பார்த்து தான் பிடிக்கும். அடுத்து பாருங்கள் சீ ப்ரீஸ். இப்போ வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் காற்று. இப்போ கடல் காற்று அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா கடல் காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காற்று இருக்குங்க. ஒன்று வந்து ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று சீ ப்ரீஸ், இன்னொன்று வந்து லேண்ட் ப்ரீஸ். ஓகேங்களா, இந்த ரெண்டு ப்ரீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாங்க சீ ப்ரீஸ் பார்க்கலாம். சீ ப்ரீஸ் அப்படின்னும் போதும் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் வந்து சீ ப்ரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட். ஓகேங்களா, சீலேருந்து லேண்டுக்கு போகுது. இப்போ பாருங்க இந்த இடத்துல சூரியன் நல்லா காலையில் நல்லா சூரியன் நல்லா அடிக்குது. அடிக்கும்போது என்ன ஆகுங்க, நல்லா வெப்பமாக இருக்கும். ஓகேங்களா, வெப்பமாக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய காற்றானது என்னாகுங்க, வார்ம் ஏர் ரைசஸ், அப்போ ஹீட் ஆகிச்சு, லேண்டு ஹீட் ஆகி இந்த சூரிய ஒளியால் லேண்டு ஹீட் ஆகி இந்த காற்று என்ன ஆகுங்க, அப்படியே மேலே போயிடும். அப்படியே ரைசிங் ஏர், ரைசிங் ஏர் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் க்ளவுட்ஸ். இங்கேருந்து காற்று போய் இங்கே மேகம் இருக்கும், மேகம் உருவாகும். அப்புறம் இந்த காற்று என்ன ஆகுங்க, அப்படியே இங்கே போகும். எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காற்று இங்கே மேலே போன உடனே இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுங்க, லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. லோ ப்ரெஷர் ஆனால் ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய சீலேருந்து, ஓஷன் இஸ் கூலர் கம்பேர்ட் டு த லேண்ட். ஓகேங்களா, இப்போ சீ வந்து உங்களுக்கு நல்லா சொன்னேன், டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமானால் டெம்பரேச்சர் கம்மியானால் ப்ரெஷர் அதிகமாகும், ஒரு மாறி வரும். டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல் மாதிரி. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும் நிலத்தில், அதனால் காற்று மேலே போயிடுச்சு. இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால கம்மியாக ப்ரெஷர் இருக்கிறதுனால, கம்மியாக ப்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு இந்த சீ ப்ரீஸ் என்ன ஆகும், அப்படியே மூவ் ஆகும். இது இப்படி மூவ் ஆகும், இது இங்கே ஹை ப்ரெஷராகி திருப்பி இப்படி மூவ் ஆகும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி. இப்போ இங்கே வந்த இது திருப்பி இங்கே போகும், கூலர் ஏர் சிங்க்ஸ் இந்த இடத்துல திரும்ப வரும். இப்படி ஏது ரொட்டேஷனாக நடக்கும். இதுக்கு பேர் சீ ப்ரீஸ், கடல் காற்று பூமியை நோக்கி வருகிறது. ஓகேங்களா, இந்த படத்தை நல்லா பார்த்துங்க, கடல் காற்று பூமியை நோக்கி வருகிறது. அடுத்து பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள், லேண்ட் ப்ரீசஸ் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ இன் த மார்னிங். இப்போ நைட் ஆகிடுச்சு, நைட் ஆகிட்ட பிறகு பாருங்கள் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இங்கே இப்போ கடல் வந்து சூடாயிடுங்க. ஓகேங்களா, இப்போ நிலம் வந்து கூலாயிடும், இது சூடாயிடும். அப்போ சூடாகிட்ட பிறகு எங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே தான் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க இடத்துல ஹை ப்ரெஷர் ஆகிடும். ஹை ப்ரெஷரில் இருக்கிற ஹை ப்ரெஷர் ஆனதுனால இந்த இடத்துல ஹீட் ஆகிட்டனால இந்த இடத்துல நாங்கள் லோ ப்ரெஷர் ஆயிரும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும்போது லோ ப்ரெஷர், இங்கே ஹீட் கம்மியாக இருக்கும்போது ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி காற்று இப்படி போகும். அதுக்கப்புறம் இந்த இப்படி போனோன்னா இந்த இங்கே லோ இந்த இடத்துல இருக்க காற்று வந்து மேலே போகும். ஸோ இது ஒரு ரொட்டேஷன். அப்போ இதை நல்லா பார்த்துக்கணும், கூலர் ஏர் சிங்க்ஸ், சிங்கிங் ஏர் ஸ்ப்ரெட் அலாங் சர்ஃபேஸ் அண்ட் தென் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சி, வார்ம் ஏர் ரைசஸ், ரைசிங் ஏர் ஹெல்ப்ஸ் ஃபார்ம் க்ளவுட். இதே சேம் கான்செப்டாக இந்த படத்தை அப்படியே நம்ம உள்டாவாக இங்கே போடுறோம். அங்கே பாருங்கள் வார்ம் ஏர் ரைசஸ், அதே தான் பாருங்கள், ரைசிங் ஏர் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் க்ளவுட்ஸ், சி ப்ரீசஸ். இந்த இடத்துல ஒரே ஒரு மாற்றம் மட்டும் தான் இருக்குது, லேண்ட் ப்ரீஸ். இந்த பாருங்கள் இந்த இடத்துல அம்புக்குறி மாற்றி போடணும், லேண்ட் ப்ரீஸு போடணும், இங்கே சீ ப்ரீஸ்னு போடணும். ஓஷன் இஸ் கூலர் கம்பேர்ட் டு த லேண்ட், லேண்ட் ஹீட்ஸ் அப். இந்த இடத்துல இது லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர். ஓகேங்களா, இதை அப்படியே மாற்றி இந்த பக்கம் போடுங்க பார்க்கலாம், லேண்ட் கூல்ஸ் டவுன், ஓஷன் இஸ் வார்ம் கோல்டர், வார்ம் கம்பேர்ட் டு த லேண்ட். இங்கே ஹை ப்ரெஷர் ஏரியா, இது லோ ப்ரெஷர் ஏரியா. அந்த ஒரு படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தை அப்படியே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி இந்த படத்தை நம்ம போட்டலாம். இந்த படத்தை நீங்கள் ஒரு 2 times 3 times 4 times போட்டு பார்க்கணும். ஜஸ்ட் 1 timeலாம் போட்டால் புரியாது, 5 times நீங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு தான் அப்போ சீ ப்ரீஸை பற்றி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு வரும். அதாவது பகல் பொழுதில் வந்து சூரிய ஒளியின் வெப்பத்தால் நிலப்பகுதியில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதனால் லோ ப்ரெஷர் ஆயிரும். லோ ப்ரெஷர் ஆனால் காற்று நாங்கள் மேலே போகுதுங்க. ஓகேங்களா, அப்போ கடல் மட்டத்திலிருந்து ஹை ப்ரெஷர், ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அதுலேருந்து காற்று இங்கே வரும். அப்படியே இந்த காற்று இப்படி மேலே போகும், மேலே போன காற்று க்ளவுட்ஸை ஃபார்ம் பண்ணி நேராக இங்கே போகும், அங்கே போன காற்று திரும்ப பூமி இந்த இடத்துல வரும். இது வந்து ரொட்டேஷன் மாதிரி போயிட்டுருக்கு, இங்கேருந்து இப்படி போகும், அது அப்படி வந்து இப்படி வரும், இப்படி ரொட்டேஷன். ஓகேங்களா, இது ஒரு சுழற்சி.
ஓகே இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திருப்பி த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் போடுங்கள். சப்போஸ் புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக இதுக்குனே ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்து பாருங்கள் லோக்கல் விண்ட். அடுத்து லோக்கல் விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா உள்ளூர் காற்று. உள்ளூர் காற்று அப்படின்றது வந்தால் அஃபெக்ட்ஸ் த வெதர், இது வந்து காலநிலை பாதிக்குது. வார்ம் லோக்கல் விண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியா. கோல் சார் கூல் லோக்கல் விண்ட் ஓகேங்களா. சில காற்றுங்க இருக்குது, அந்த காற்றுகளோட பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. நார்த் வெஸ்ட் இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இருக்கிற காற்று வந்து லூ காற்று. நம்ம லூ காற்று ஆல்ரெடி பார்த்தோம். இது நார்த் வெஸ்டர்னு ஒரு காற்று இருக்குது, அந்த காற்று பேர் என்ன? நார்த் ஈஸ்ட் இந்தியா கூல் லோக்கல் விண்ட், வார்ம் லோக்கல் விண்ட் ஓகேங்களா. வெப்பக்காற்று குளிர்காற்று, வெப்பக்காற்று குளிர்காற்று. இது வெப்பக்காற்று எதில் வீசுது? நார்த் வெஸ்ட்டில் வீசுது. குளிர்காற்று எப்படி நார்த் ஈஸ்ட்டில் வீசுது. இவ்வளோதாங்க நார்த் வெஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஜெட் காற்றோட்டம். ஜெட் காற்றோட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த ஜெட் காற்றோட்டம் இருக்குது ஓகேங்களா. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தை வந்து ஜெட் காற்றுன்னு சொல்கிறோம். காற்றோட்டம் இந்தியாவின் பருவ காற்றின் தொடக்கத்தில் காலத்தையும் அது முடியும் காலத்தையும் நிர்ணயிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இவங்க கொடுத்துருக்க பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கனோட ஸ்டேட்ஸோட இது கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வார்மாக இருக்கும், ஒரு பக்கம் கோல்டாக இருக்கும், நடுவில் பார்த்திங்கன்னா ஜெட் காற்று அப்படியே போந்து அப்படி போயிட்டுருக்கு ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஏர் கரண்ட்ஸ் இன் அப்பர் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியர். அப்பர் லேயர்ஸ் வந்து அட்மாஸ்ஃபியரில் வந்து ஃபைவ் லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ட்ரோபோஸ்ஃபியர், மீசோஸ்ஃபியர், லித்தோஸ்ஃபியர், எக்ஸோஸ்ஃபியர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஸ்பியரில் ஏற்படக்கூடிய மாற்றம் இது ஓகேங்களா. இந்த ஏர் கரண்ட் இந்த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் இஸ் நோன் ஆஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் ஜெட் காற்றோட்டம் பேர். இட் குட் டிட்டர்மைன் த அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் த மான்சூன் வின்ஸ் இன் இந்தியா. இந்த காற்று தான், அமெரிக்காவில் வீசுகிற காற்று தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மான்சூன் வின், அதாவது பருவ காற்றுகளுடைய வருகையை அல்லது முடிவை தீர்மானிக்குது ஓகேங்களா. அடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள் சைக்ளோன். சைக்ளோன்னா என்னங்க? சைக்ளோன்னா புயல், ஹரிக்கன்னா சூறாவளி. சைக்ளோன் சேஞ்சஸ் இஸ் பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் வித் டைம் டு டைம். த ஸ்பீட் ஆஃப் த விண்ட் ஆல்சோ சேஞ்ச் வித் டைம், இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். இந்த சைக்ளோன் இந்த சூறாவளி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையையும் தன்னுடைய திசையையும் நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கொண்டே இருக்கும், அதனுடைய வேகமும் மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து அதிகப்படியான மழையே தருது. புயல் உருவாகி இருக்கிறது, புயல் சின்னம் உருவாகியிருக்கு அப்படின்னு நம்ம டிவிலெலாம் சொல்லுவோம், பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்குறது ஃபோர்த்து சாப்டரு க்ளவுட்ஸ். க்ளவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்க்கஸ் க்ளவுட்ஸ், ஸ்டேட்டஸ் க்ளவுட்ஸ், கியூமுலஸ் க்ளவுட்ஸ், நிம்பஸ் க்ளவுட்ஸ் ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு க்ளவுடை பற்றி நம்ம பார்க்கலாம். க்ளவுட்ஸ் ஆர் ஏ லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் வெரி டைனி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர். க்ளவுட்னா ஒன்றும் இல்லைங்க, நீர்த்துளிகளினுடைய தொகுப்பு தான் வெரி டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். தேர் ஆர் டிவைடட் இன்ட்டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆன் த பேசிஸ் ஆஃப் த அப்பியரன்ஸ் அண்ட் ஹைட் தே ஆர். அவற்றினுடைய தோட்டத்தின் அடிப்படையிலும் அவற்றினுடைய நீளத்தின் அடிப்படையிலும் வந்து சர்க்கஸ் க்ளவுட்ஸு, ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸு, கியூமுலஸ் க்ளவுட்ஸு, நிம்பஸ் க்ளவுட்ஸ்னு பிரிக்கலாம். பாருங்கள் சர்க்கஸ் க்ளவுட்ஸ், சர்க்கஸ் க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா அலை அலையாக இருக்கும், அப்படி திட்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. சர்க்கஸ் க்ளவுட்ஸ் அப்பியர் லைக் எ சில்வர் கிரே ஃபிஷ் அட் வெரி ஹை ஆல்டிடியூட் இன் த ஸ்கை, தி மே நாட் கிவ் ரைன். இப்போ இந்த சர்க்கஸ் க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா வானத்தில் ரொம்ப உயரத்தில் அப்படியே திட்டுத்திட்டா அப்படியே இருக்குங்க. பார்க்குறது கிரே ஃபிஷ், சில்வர் கிரே ஃபிஷ் மாதிரி இருக்கும். இது வந்து மழையை கொடுக்காது ஓகேங்களா, சர்க்கஸ் க்ளவுட்ஸ். அடுத்து பாருங்கள் ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ். ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ் இஸ் எ கிரே, கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும். ஆர் ஸ்ப்ரவுட் அவுட், ஸ்ப்ரெட் அவுட்னா என்ன, நல்லா விரிஞ்சு காணப்படும். தே மே கிவ் ஸ்மால் ஷோவர், அது கொஞ்சம் மழையை கொடுக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கியூமுலஸ், கியூமுலஸ் க்ளவுட்ஸ். கியூமுலஸ் க்ளவுட்ஸ்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் கியூமுலஸ் க்ளவுட்ஸு. Clouds look like a puffy white cotton and gives a convectional rainfall. These clouds are associated with the rainfall, lightning and thunder. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பஃபியாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து காட்டன் அப்படியே பியூரா பருத்தி மாதிரி, பருத்தி பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும் ஓகேங்களா. இது வந்து மழை பொழிவு. அடுத்து பார்த்திங்கன்னா மின்னல், அடுத்து வந்து இடி, இவற்றோடு தொடர்புடையது ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தால் கூட மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நிம்பஸ் க்ளவுட்ஸ். நிம்பஸ் க்ளவுட் தான் கண்டிப்பாக மழை வரும், ஹெவி ரெயினாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் ஆகிட்டு இருக்கும், பார்த்திங்க கிரே கலரில் டார்க்காக இருக்கும், டார்க் ஆர் கிரே இன் கலர். இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால், இட் இஸ் கால் அ வெர்டிக்கல் ஆர் ரெயின் க்ளவுட்ஸ். இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன, வெர்டிக்கல்
ஆர் ரெயின் கிளவுட்ஸ், நிம்பஸ் கிளவுட்ஸ் தான் வெர்டிக்கல் ஆர் ரெயின் கிளவுட்ஸ்னு பேர். ஓகேங்களா? நிம்பஸ் கிளவுட்க்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்மேகம். கியூமுலஸ்னா திரள் மேகம், கியூமுலஸ்னா திரள் மேகம். ஸ்டேட்டஸ்னா படை மேகம். அடுத்து சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டேன் சாரிப்பா. சைரஸ்னா கீற்று மேகம். நான் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டேன் சாரிம்மா. இது வந்து சைரஸ் சைரஸ் நான் சாரி ஃபார் த மிஸ்டேக், இட்ஸ் நாட் எ சர்க்கஸ், இட் இஸ் அ சைரஸ். சைரஸ் அப்படின்னும் போது கீற்று மேகம். இட் இஸ் ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னும் போது படை மேகம். கியூமுலஸ்ன்றது திரள் மேகம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ரெயின்ஃபால்ன்றது என்ன? மழை பொழிவு. கண்டன்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் காஸ் ரெயின்ஃபால். ரெயின் வாட்டர் மஸ்ட் பி சேவ்ட் அண்ட் நாட் பி வேஸ்டட். ஓகேங்களா? இப்போ நீராவியான நீர் வந்து குளிர்விக்கப்படும் போது, கண்டன்சேஷன்னா குளிர்விக்கப்படும் போது, வேப்பர்ஸ் காசஸ் ரெயின்ஃபால். அப்போ நீராவியானது சுருங்குது, அப்படியே சுருங்கும் போது நமக்கு மழை கிடைக்குது. இந்த மழை நீரை நம்ம என்ன பண்ணோம்? சேவ் பண்ணோம், நாட் பி வேஸ்டட். அது வந்து நம்ம வீணாக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்ன்றதை பார்க்கலாம். டியூரிங் த சம்மர் சோலார் ஐசோலேஷன் டேக் பிளேஸ் இன் லேண்ட் அண்ட் வாட்டர் எவாபரேட்ஸ் ஃப்ரம் லேக்ஸ் பாண்ட்ஸ் சி ஓஷன் அண்ட் வெஜிடேஷன். டியூ டு திஸ் எ ஹெவி ரெயின்ஃபால் வித் லைட்னிங் அண்ட் தண்டர் அக்கர்ஸ் இன் த ஈவினிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட். இப்போ சாயங்காலம் பார்த்திங்கன்னா, சாயங்கால நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் பாண்ட் சி ஓஷன் இதிலேருந்து கூடிய எவாபரேட் ஆகிற தண்ணி வந்து எவாபரேட்டர் வாட்டர் வந்து சோலார் ஐசோலேஷனால் மழை வருங்க. அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் வரும், கொஞ்சம் நேரம் தான் வரும், இது ஷார்ட் பீரியட் வரும். அது ஈவினிங் டைமில் தான் வரும். அப்போ பார்த்திங்கன்னா லைட்னிங் மின்னல் இருக்கும், மேகம், அடுத்து இடி கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், கொஞ்சம் நேரம் தான் பெய்யும். ஓகேங்களா? அதனுடைய பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படி நேராக எவாபரேட் ஆகி போகும், போன உடனே கூலாகி டக்குன்னு மழை வரும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நேரம் பெய்யக்கூடியது. அடுத்து பாருங்கள், இந்த நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ் இன்க்ளூடிங் சன்லைட் ஆர் கால்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட். நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னும் போது என்னென்னா இயற்கை சூழ்நிலை அப்படின்னும் போது என்னென்னா எல்லா உயிருள்ள பொருட்களும் சன்லைட்டு எல்லாமே சேர்ந்தது தான் நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓரோகிராஃபிக் அப்படின்னா மழை தடை மழை. ஓரோகிராஃபிக், இப்போ வந்து காற்று வந்து வேகமாக அடிக்குது, மேகங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது, போகும்போது இடையில் ஒரு மழை இருக்குது, அப்போ மழை வந்து தடுக்குது. அப்படி தடுக்கும்போது அந்த மழை தடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மழைப்பொழிவு ஏற்படும். அதுக்கு பேர் தான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். வென் த மாய்ச்சர் லேடன் வின்ஸ், அதாவது மழை மேகம், மாய்ச்சர் லேடன் வின்ஸ், நீராவியால் இயக்கப்படக்கூடிய அந்த காற்றானது ஃப்ரம் த சீ ரைசஸ் அட் த மூவ்ஸ் ஓவர் த மவுண்டன் ரேஞ்ச். கடல்லிருந்து நீர்த்துவளைகளை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த மேகமானது அல்லது காற்றானது அப்படியே வரும்போது ஓவர் த மவுண்டன்ஸ் இட் பிகம்ஸ் கூல் அண்ட் காஸ் ஹெவி ரெயின்ஃபால். அப்படியே மேலே அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு மலைக்கு மேலே ஒரு மவுண்டன் ரேஞ்சுக்கு மேலே வரும்போது கூலாகி அதை குளிர்ந்து காசஸ் ஹெவி ரெயின்ஃபால். ஓகேங்களா? த ஆப்போசிட் சைட் ஆஃப் த மவுண்டன் இஸ் கால்டு லீவர்ட் சைடு, இட் ரிசீவ்ஸ் எ வெரி லிட்டில் ரெயின்ஃபால். இப்போ மலையோட இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பொழிவு இருக்கும், ஆனால் இந்த பக்கத்தில் மழையே இருக்காது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின் இருக்கு இல்லைங்களா? அப்போ பார்த்திங்கன்னா கேரளாலெல்லாம் நல்ல மழை இருக்கும், ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையே இருக்காது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேரளாவோட பகுதிகளில் நல்ல மழை இருக்கும், நமக்கு இருக்காது. இது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓகேங்களா? த ஆப்போசிட் சைடு ஆஃப் மவுண்டன் இஸ் கால் லீவர்ட் சைடு. இப்போ லீவர்ட் சைடு எது? நமக்கு தமிழ்நாடு லீவர்ட் சைடு. இட் ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் ரெயின், ரொம்ப கம்மியான மழை தான் வரும். அடுத்து பாருங்கள் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னால் சூறாவளி மழைப்பொழிவு.
The warm air from the hot area is heated and moves upward. Hence, a low pressure area is developed and it attracts the air from high pressure area. Owing to earth rotation, a circular motion of winds develops. It gets cooled and bring heavy rainfall. ஒரு இடத்துல வெப்பச்சலனம் காரணமாக கூட மழை வரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வார்ம் ஏர் ஃப்ரம் த ஹாட் ஏரியா, சூடான காற்று சூடான பகுதியிலேருந்து ஹீட் ஆகும்போது அது என்ன ஆகும், ப்ரெஷர் கம்மியாகும்போது மேலே எழும்பி போயிடும். ஓகேங்களா? அப்போ மேலும் ஏன்ஸ் இந்த லோ ப்ரெஷர் ஏஸ் டெவலப், அங்கே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். அப்படி உருவாகும்போது அது வந்து காற்றை வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து காற்றை அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது பூமியினுடைய சுழற்சியின் காரணமாகவும் எ சர்க்குலர் மோஷன் ஆஃப் விண்ட் டெவலப்ஸ், ஒரு சுழல் காற்று உருவாகும். அப்படி சுழல் காற்று உருவாகும் போது அந்த சைக்ளோனிக்கால் நமக்கு நிறைய மழைப்பொழிவு வரும். இப்போ நம்ம நிறைய மழைப்பொழிவு பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்துடலாம். நம்ம ஃபைனல் ஸ்டச்சுக்கு வந்துட்டோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் அ டெக்னிக் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் இன்டு நேச்சுரல் ரிசர்வயர்ஸ் ஆர் டேங்க்ஸ் ஆர் த இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன்டு த சப் சர்ஃபேஸ் கியூபிஃபர்ஸ் Q5 before it lost as a surface runoff. One method of rainwater harvesting is a rooftop harvesting. ஒன்றும் இல்லைங்க, இந்த மழை சேகரிப்பு என்பது நீர்த்தேக்கங்கள், அது வந்து ஒரு டெக்னிக், ஒரு முறை. ஸ்டோரேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர், மழை நீரை சேகரிக்கிறதுங்க, நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் இயற்கையான நீர்த்தேக்கங்களில் இல்லை டேங்கில், அல்லது இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன்டு சப் சர்ஃபேஸ் கியூஃபிஃபர்ஸ். கியூஃபிஃபர்ஸ்னால் என்னங்க, இப்படி வர தண்ணியை நம்ம நிலத்துக்கடியில் கொண்டு போய் சேர்க்கறது. ஓகேங்களா? இப்படி நம்ம சேர்க்குற ஒரு முறை தான் ரூப் டாப் ஹார்வெஸ்டிங். இப்படி நம்மளுடைய வீடுகளில் மொட்டை மாடியிலேருந்து வரக்கூடிய தண்ணியை சேகரித்து அதை குழாய்கள் மூலமாக கொண்டு போயிட்டு ஆழ்துளை கிணற்றுக்குள்ளே விடுறது. ஓகேங்களா? நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை ரொம்ப கண்டிப்பாக செய்யணும். நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் கிளாசரி பார்த்துலாம். கிளாசரி பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். கண்டென்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேஸ் சேஞ்சிங் இன் டு லிக்விட். கேஸ் வந்து, அதாவது வாயு வந்து லிக்விடாக மாறுறது, அதாவது வாயு வந்து திரவமாக மாறுறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். ரிசர்வாயர்னால் லார்ஜ் லேக், மிகப்பெரிய ஏரி, நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லலாம். வெஜிடேஷன்னா பிளான்ட். ஓகேங்களா? இப்போ ரீகப் பார்த்துடலாம். பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் தட் கேன் சப்போர்ட் லைஃப். ஆமாம், உயிர்கோளம் என்பது நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம் இவற்றினுடைய கலவை தான். அது வந்து உயிரை சப்போர்ட் செய்யுது. கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் ஆஃப் த வாஸ்ட் ஏரியா ஓவர் த மோர் தென் 30 இயர்ஸ். 30 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சராசரி காலநிலை தான், சராசரி காலநிலை தான் காலநிலை என்று பெயர். ஓகேங்களா? வானிலை, சராசரி வானிலை தான் காலநிலை என்று பெயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் லென்த்தான படம், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.